ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்பி பாரை விசஸ் இந்தியன் பறை டாக் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டு ஒரு வீடியோ தான், நம்ம எப்பவுமே சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து அடுத்ததாக என்ன வீடியோ போடணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க, ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் போட்டுருவோம். அப்போ தான் நான் அப்போ ஒரு ஒருவரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பைங்கன் வந்துடும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யார் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சிப்பிபாரி வந்து பார்த்திங்கன்னா 10K வந்து எடுத்துடலாம். அதே நம்ம பறை டாக் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ தாங்க. ஏன்னா நம்ம வீட்டாண்டே போடுற குட்டியை வந்து அப்படியே நம்ம எடுத்து வேக்சினேஷன் பண்ணி வளர்த்துக்க வேண்டியது தான் நார்மலாக, ஓகேங்களா? அதுக்காக வந்து நம்ம ப்ரீடர்ட்டெலாம் போய் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பறை டாக் தான் போகுது. இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1-0. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நார்மலான எப்போவுமே போல் ஒரு நார்மலான மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்தோம். இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2-1. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்டிங். கார்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு கார்டிங் டாக் அப்படின்ட்டு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, சிப்பிபாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டிங் டாக் தானே, அது எப்படி கார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். அது கண்டிப்பாக வந்து நல்லா கார்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம பறை டாக் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரீட்லேயே நிறைய சண்டைலாம் நடக்கும், நீங்கள் அதை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல கார்ட் டாக் தான் அதுவும், ஓகேங்களா? அதனால் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3-2. அடுத்ததை பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க 13-14 இயர்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15-16 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுற ஒரு டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வரும், ஓகேங்களா? அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4-3. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சோஷியலைஸ் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல சோஷியலைஸ் ஆன ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் டாக்காக இருக்கும். அதே நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நாலு பேருக்குள்ளேயே வச்சு வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியாளங்களை பார்த்தா கண்டிப்பாக முறைக்கும். அதனால் அது வந்து நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துலாம். இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5-4. அடுத்தது பார்த்திங்கன்னா அதர் பெட்ஸ் ஃப்ரெண்ட்லி. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மாதிரி தான். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா மற்ற பெட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக விட்டு வளர்ந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மற்ற வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற பெட்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் அனிமல் அக்ரஷன் காட்டாமல் இருக்கும். அதே நம்ம சின்ன வயசில் வந்து பெட்ஸே காட்டல, மற்ற பெட்ஸ் கூட அது பழக விடலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வளர்ந்ததுக்கப்புறம் அதாவது அனிமல் அக்ரஷன் காட்டும். அதனால் இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6-5. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ். ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எல்லா டாக்ஸுமே ஹெல்த்தியான டாக்ஸ் தான், எல்லா டாக்குமே ஹெல்த்தியான டாக் தான். நம்ம மெயின்டைன் பொறுத்த வரைக்கும் தான் அதோடைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அப்படின்றது. நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுனால தான் அது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸே வர ஆரம்பிக்கும் எப்போவுமே. அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்தலாம். அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். இப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7-6. இந்த பேட்டிலோட வின்னர் பார்த்திங்கன்னா இந்தியன் பறை டாக் தான். எதனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அந்த விஷயத்தில் போயிடுச்சு, மற்றபடி ரெண்டு பேருமே சேம் தான், யாருக்கு யாரும் சலச்சவங்களே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரைஸில் மட்டும் போயிடுச்சு, மற்றபடி எல்லாருமே சேம் தான். ஸோ சிப்பிபாரை அளவுக்கு யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ ப்ரைஸில் தானே போச்சு, மற்றபடி எல்லாருமே ஒன்று ஒன்று சேம் தானே. ஸோ அதனால் விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? அடுத்ததான் நான் வந்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக 1 by 1 போட்டு வந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ, பழசாக பார்க்குறவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வேறு என்ன, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.